லிபர்ட்டி தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் திறனாய்வாளர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள், வணக்கம். தமிழகத்திற்கு புதிய ஆளுநர் வந்திருக்கிறாரு. ஆளுநர் வருகையை வந்து பலரும் வந்து விமர்சனமாகவே பார்க்குறாங்க. விடுதலை சிறுத்தைகள் வந்து திரும்ப பெறணும் அப்படிங்கிற விஷயத்தை வைக்கிறாங்க. பல மூத்த பத்திரிகையாளர்கள் விவாதத்தில் பேசுகிறத கேட்குறேன். அவங்க வந்து ஏதோ ஒரு திட்டம் இருக்குது, ஏதோ ஒரு சதி இருக்குது. இவர் நாகாலாந்துலேயே இந்த வேலையை தான் செஞ்சார், இது எல்லாமே நாக்பூர் சதி இப்படிங்கிற மாதிரி பொதுவாக சொன்னாங்க. பன்வாரிலால் புரோஹித்தையும் தமிழ்நாடு இப்படி தான் எதிர்கொண்டதா, நான் எனக்கு நினைவு தெரிஞ்சு இப்படி தான் இருக்குது. வித்யாசாகர் ராவ் அவர்கள் வரும்போதும் இப்படி தான் எனக்கு நினைவு இருக்குது. ரோசையாவை பற்றிலாம் இப்படிப்பட்ட விமர்சனங்கள் வரலாம். ரொம்ப அமைதியாக இருந்தது. ஆமாம், என்ன என்ன தமிழ், இது வந்து தமிழ்நாட்டினுடைய பார்வையாக இருக்கிறதா? பொதுவாக இந்திய தன்மையிலிருந்து எப்போதும் வேறுபட்டு இருக்குன்னு சொல்கிறாங்களே, அவங்க பார்வையில் அந்த பார்வையில் தமிழ்நாடு பார்க்குதா, இல்லை இவங்க தமிழ்நாட்டை வேறொரு பார்வையில் பார்க்குறாங்க, இல்லை வேறு மாதிரி ஆக்கணும்னு நினைக்கிறாங்களா? இந்த ரெண்டில் எது உண்மை, என்ன நடக்குது? இந்த இந்தியாங்கிற ஒரு நாடு வெள்ளைக்காரர்கள் வந்து தான் அதை உருவாக்குறாங்க. அதுக்கு முன்னாடி இது ஒரு 56 ராஜாக்களால் ஆளப்பட்ட பூமி. இது பூகோள ரீதியாக 56 தேசங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கம் அங்கம் கலிங்கம் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு வரும். அப்படியே 56 தேசமும் அதில் பாட்டில் வரும். கண்டிராஜன் கூத்து இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா அது வரும். அங்கே வங்கம் முதல் எங்கே முதல் புகழ் அரைந்திடில் நடு நடுங்குமே அப்படின்னு சொல்லி பாட்டெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி அங்கம் வங்க அங்க தேசம் வங்க தேசம் அப்படிங்கிற 56 நாடுகள் ஆளப்பட்டதையெல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு இந்தியாங்கிற பேரை கொடுத்து ஒரு நாட்டை உருவாக்குறோம். அந்த அந்த உருவாக்கும் போதே அந்த பிரதேசங்கள்லாம் ஒரு மாதிரியாகவும் இந்த தென்னாட்டில் இருந்த பகுதிகள்லாம் ஒரு மாதிரியாகவும் தான் பிரிஞ்சுது. அந்த காலத்தில் வெள்ளக்காரர்கள் விட்டு போகும்போது மெட்ராஸ் ப்ராவின்ஸ், சென்னை ராஜ்யம் அப்படிங்கிற பேரில் தான் இருந்தது. எங்கேருந்து இருந்ததுன்னா இந்த சென்னை ராஜ்யத்தினுடைய வடக்கையில் வந்து பெர்ஹாம்பூர், ஒரிசாவில் இருக்கிற பெர்ஹாம்பூர் அதுக்கிட்ட ஆரம்பித்து தெற்கில் வந்து நாகர்கோவில் வரையிலும், அதாவது திருநெல்வேலி வரையிலும் தெற்கில் தமிழ்நாடு அந்த சென்னை ராஜ்யம், மேற்கில் வந்து உடுப்பி, குடகு, மங்களூர், சுப்பிரமணிய ஸ்தலா, தென் கன்னடம் இதெல்லாம் வந்து மேற்கு கடற்கரையும் கொச்சி, எர்ணாகுளம் இதெல்லாம் சேர்ந்தது மேற்கு பகுதி. கோவையிலேருந்து அப்படி பாலக்காடு இதெல்லாம் வந்து சேர்ந்தது மேற்கு பகுதி. கிழக்கு பகுதி வழக்கம் போல் நம்ம இதெல்லாம் இருந்தது. இப்போ இவ்வளவும் சேர்ந்து பெங்களூர் மாத்திரம் அதில் வந்து நமக்கு வந்திருக்க இல்லாமல் நமக்கு இல்லாமல் இருந்தது. ஆனால் பெங்களூர்னு ஒரு பகுதி வந்து தமிழ்நாட்டில் இருந்து, திருப்பதியெல்லாம் தமிழ்நாட்டில் தான், எல்லாமே எல்லாம் இருந்தது இந்த சென்னை ராஜ்யத்தில் இருந்தது. அப்போவே இந்த நாட்டு மக்களுக்கு ராஜ்யத்தை ஆளுகின்ற ஒரு தேசத்தை நடத்துகின்ற நிர்வாக திறமை வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தேர்தலை வெள்ளைக்காரர்களை பிரிட்டிஷ்காரர்களை நடத்தினாங்க. அப்படி நடத்தினதே ரெண்டு இடத்துலையும் மூணு இடத்துலையும் தான் நடத்தினாங்க. ஒன்று சென்னை ராஜ்யம், இன்னொன்று வந்து பஞ்சாபோ அது வேறு எங்கேயோ நடத்தினாங்க. அது அப்போ வந்து சென்ட்ரல் ப்ராவின்ஸு இது அந்த மாதிரி ஒரு பேர்கள்லாம் அந்த மாதிரி தான் இருந்தது. மத்திய இந்தியா அந்த மாதிரிலாம் பேரில் தான் இருந்தது. அங்கே சென்ட்ரல் ப்ராவின்ஸில் நடந்ததாக நினைக்கிறேன், ரெண்டு இடத்துல நடந்தது. இந்த சென்னை ராஜ்யத்தை பொறுத்தவரையில் என்ன நினச்சாங்கன்னா, சுதந்திர போராட்டம் தீவிரமாக ஆரம்பித்த ஒரு காலத்தில் காங்கிரஸ் பெருசாக ஜெயிக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு. ஆனால் இங்கே ஜெயித்தது நீதி கட்சி தான் பெருசாக ஜெயிச்சது. அந்த காங்கிரஸ் போட்டியிடவே இல்லைன்னு காங்கிரஸ் போட்டியிட்டாங்க. ஃபஸ்ட்டு 1920 போட்டியிடலை. ஏறத்தாழ நியமனம் மாதிரி தான் வந்தது. எல்லாத்துக்கும் ஓட்டுரிமையும் கொடுக்கல. இவங்க ஓட்டுரிமை வந்து குறிப்பிட்ட இவங்க தான் போடலாம், வீடு வச்சுருக்கவங்க போடலாம், சொத்துரிமை சொத்துரிமை உள்ளவர்கள் போடலாம், படித்தவர்கள் போடலாம், அந்த மாதிரி பெண்களுக்கு ஓட்டுரிமை இல்லை, இந்த மாதிரியெல்லாம் நிறைய ஒரு சட்டத்திட்டங்கள்லாம் வச்சு தான் அவங்க தேர்தல் நடத்துனாங்க. அதில் வந்து பெருசாக ஏறத்தாழ ஒரு நியமன அரசாங்கம் மாதிரி தான் ஜஸ்டிஸ் பார்ட்டி இருந்தது. அந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி கொண்டு வந்த பல அந்த நேரங்களில் தான், அதாவது இந்த வாவுசி இவங்க போன்றவர்கள் எல்லாமே வந்து அந்த நேரத்தில் தான் போராட்டம் பெருசாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆங்கிலேயர்களை எதிர்த்து பயங்கர போராட்டம், திருப்பூருக்கு முறை எல்லாம் அந்த நேரத்தில் அதாவது தேசிய விடுதலை போராட்டம் தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு நேரத்தில், தேசிய விடுதலை போராட்டத்தில் பெரிதாக அக்கறை காட்டாத நீதி கட்சி ஆட்சியில் அவர் உட்கார வச்சாங்கங்கிற ஒரு குற்றச்சாட்டு நீதி கட்சி மேலே உண்டு. ஆனால் நீதி கட்சி எப்படி போனாங்கன்னா, ஆங்கிலேயர்களை விட ஆபத்தானவர்கள் பிராமணர்கள்ங்கிற ஒரு ஆங்கிளில் தான் அவங்க போனாங்க. அது தான் அப்போ தான் அண்ணாவினுடைய ஆரிய மாயை இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் வந்தது. அப்போ இருந்தே இதெல்லாம் எதுக்கு சொல்ல வர்றேன்னா, இந்த தென்பகுதிங்கிறது
தேசிய நீரோட்டம்னு இன்றைக்கி வர்ணிக்கிற அந்த இதில் இணையவே இல்லை. 52 வருஷம் முதன் முதலாக சுதந்திர அதாவது குடியரசாக இந்தியா மாறின பிறகு கூட நடந்த முதல் தேர்தலில் 52 ஆண்டில் இந்தியா முழுக்க இந்திய குடியரசில் நடந்த தேர்தலில் இந்த சென்னை ராஜ்யத்தில் காங்கிரஸ் பெருசாக ஜெயிக்கவில்லை. அப்பவும் பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்டுகள் கணிசமான அளவில் ஜெயித்தார். ஆந்திரா நிறையா இருந்தது. அதான் இந்த கொங்கணி பிரதேசம் மங்களூர் உடுப்பி குடகு இடதுசாரிகள் அதிகம் ஜெயிச்சதுக்கு ஆந்திரா இருந்தது ஒரு காரணம். ஆந்திரா தான் மெயின். அப்போ கம்யூனிஸ்டுகள் பயங்கரமாக இருந்தாங்க. அந்த அளவுக்கு அவங்க பெருசாக ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க. காங்கிரஸால் ஜெயிக்க ஒரு 60 சீட்டு தான் அவங்களால சமாளிக்க முடிஞ்சுது. அப்போ வந்து ராஜாஜி தான் அந்த வேறு கட்சி அவர் கவர்னர் ஜெனரல் வந்து ஓய்வு பெற்று வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருந்தார். அவரை நேரு வந்து சென்னை மெட்ராஸ் ராஜா பிரசிடென்சிக்கு நீ சீஃப் மினிஸ்டராக இருந்தெல்லாம் ஒன்றா அவரை பல கட்சிகளையெல்லாம் ஒன்றா சேர்த்து அதாவது மாணிக்கவேல் நாயக்கர் ராம்சாமி காமன்வெல்த் கட்சி உழைப்பாளர் கட்சி இவருடைய ராமநாதபுர ராஜாவுடைய அப்பயே ஆளுநர் மீதான விமர்சனங்கள்லாம் சொல்லுவாங்க. ஆளுநர் வந்து அப்பயே வந்து அப்போ வந்து கம்யூனிஸ்டுகளை இவங்க கொடுக்காம அரசமைக்கிறதுக்கு அவங்கள தான் கூப்பிட்டுருக்கணும். கூப்பிடல. பவநகர் மகாராஜா இருந்தார்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அப்பயே ஒரு இடதுசாரி தலைமையிலான ஒரு அணி அமைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ வந்து சென்னை ராஜதானியினுடைய முதலமைச்சர் பதவி கம்யூனிஸ்டுகளுக்கு போயிருக்கும். கம்யூனிஸ்டுகள் தான் ஜெயித்து வந்தாங்க. அவங்கள வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு கூப்பிடலை. கூப்பிடாமல் அப்போ இருந்தவர் வந்து பவநகர் மகாராஜாங்கிறது என்னுடைய ஞாபகம். பவநகர் மகாராஜா வந்து கம்யூனிஸ்டுகளை வந்து பெரும்பான்மை பெற்றிருந்த கம்யூனிஸ்டை இது பண்ணாமல் காங்கிரஸ் அழைச்சார். ராஜாஜி வந்து முன்னுரிமை கூறுறார். ராஜாஜி இது பண்ணாங்க. அப்போவே அது இந்தியா குடியரசான போதே கவர்னர்கள் வந்து டெல்லியினுடைய ஏஜெண்ட்டாக தான் அவர் உள்ளே வந்தார். இது ஏற்கனவே இருந்தது. நீதிக்கட்சி காலத்தில் நீதிக்கட்சி ஆட்சியில் இருந்த காலத்திலையும் இந்த கவர்னருங்கிற நியமனமே எதுக்கு பண்ணாங்கன்னா தன்னுடைய ஏஜென்ட் ஒருத்தர் வந்து மேற்பார்வையிடணும் அப்படிங்கிறதுக்காக. பிரிட்டிஷ் அரசாங்கமே உருவாக்கின பதவி தான் அது. நம்ம எனக்கு நல்லா ஞாபகம் சுதந்திர இது இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கும் போது சென்னை ராஜதானுடைய கவர்னராக வந்து ஆர்ச்சிபால்டு நை அப்படிங்கிறவர் தான் அந்த வெள்ளக்காரர் தான் இருந்தார். அவர் சேலமெல்லாம் வந்துட்டு போனார். எங்களுக்கெல்லாம் நாங்கள்லாம் பார்த்துருக்கோம். அவரை சுதந்திர வருமா எனக்கு ஆறு வயசு இருக்கு. 47 வந்ததா 5 வயசில் சுதந்திரம் எங்களையெல்லாம் கூப்பிட்டு போய் கவர்னருக்கு வர கொடுக்கலாம் பண்ணி கொடுத்து பசங்க ஆர்ச்சிபால்டு நைங்கிற ஒரு வெள்ளக்காரர் தான் இருந்தார். அந்த மாதிரி அப்போவே அவங்க வந்து ஒரு பிரிட்டிஷனுடைய ஏஜெண்ட்டாக தான் அவங்க செயல்பட்டாங்க. மேற்பார்வை சூப்பர்வைசர்ஸ் அப்படி தான் அவங்க வந்தாங்க. அதனால தான் அவங்க பேர் வந்து கவர்னர் கவர்னிங். அங்கே மேலே என்ன சொல்கிறாங்களோ அந்த அந்த உத்தரவை செய்கிற ஒரு கவர்னர் அப்படிங்கிற பேரை வச்சு அவங்க இது பண்ணாங்க. அப்புறம் அது இந்த இந்த தவறு அதாவது ஆளுங்கட்சி ஆள்வதற்கு உரிமை பெற்றிருந்த கம்யூனிஸ்டுகளை அழைக்காமல் அதைவிட குறைவான இடங்களை பெற்றிருந்த காங்கிரஸை அழைப்பதே இந்தியாவில் நடந்த முதல் தேர்தலிலேயே குடியரசு இந்தியாவில் நடந்த முதல் தேர்தலிலேயே சென்னை ராஜதானியில் கவர்னர்கள் தங்கள் வேலையை காட்டி விட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பல சமயங்களில் இந்த கவர்னர்கள் தங்களுடைய அட்டகாசங்களை பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு என்னென்னா எம்ஜிஆர் சேர்த்தபோது நடந்த சட்டசபையில் ஒரு அமளி. அந்த அமளியை நடத்தினவங்க காங்கிரஸ்காரர். அவங்க தான் மைக்கை உடச்சி எடுத்து எல்லாம் தூள் பண்ணி ஜானகி அணி ஜானகி எதிராக வந்து அது எதனால் நடந்ததுன்னா இவங்க ஆளுங்களை எல்லாம் வச்சு ஜானகியை வந்து நம்ம இது பண்ணி ஒழிச்சு கட்டுறதுக்கு தீர்மானம் கொண்டு வருது. சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி ஜானகியை வந்து வெளியனுப்புறது அப்படிங்கிற முடிவில் அவங்க உள்ளே வரும்போது ஒரு சின்ன அரசியல் ஒன்று நடந்தது. ஒரு 10 பேர் சிவாஜியினுடைய தலைமையில் 10 எம்எல்ஏக்கள் காங்கிரஸ் விட்டு வெளியிட்டாங்க. 10 எம்எல்ஏக்கள் போனபோது காங்கிரஸ் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. நம்பிக்கையில்லா தீர்மானம் கூட தான் ஜெயிக்க முடியாதுங்கிற சூழ்நிலைக்கு போயிடுச்சு. இதை அவங்க எதிர்பார்க்கலை. சிவாஜி தலைமையில் தீர்த்தகிரி கவுண்டர் ஏவிகேஎஸ் இளங்கோவன் இவங்கெல்லாம் வந்து ஒரு கூட்டமாக ஒரு 10 பேர் சிவாஜி தலைமையில் நாங்கள் தனியாக வருகிறோம்னு பாண்டியன் வந்து பிஹெச் பாண்டியன் வந்து சபாநாயகராக இருந்தார். அவர்கிட்ட கடிதம் கொடுக்குறாரு. கொடுத்து நாங்கள் காங்கிரஸ் வகையிலேருந்து விலகி விட்டோம்.
இவங்க பத்து பேராக வரதுனால கட்சி மாறல் சட்டமெல்லாம் கொண்டு வர முடியாதுங்கிற ஒரு இது இருந்ததுனால அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. இதை வந்து இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து ஜானகியை வெளியே அனுப்பிச்சிட்டு நாம் உடனடியாக ஆட்சி அமைக்கிறதுக்கு போய் அப்போ குரானாங்கிறவரை ஒருத்தர் இருந்தார் அவர்கிட்ட ஆட்சி உரிமையை அமைக்கிறதுக்கு இது பண்ணி காங்கிரஸ் ஆட்சியை அமைக்கிறதுக்கு ரெடி ஆகுது. சீஃப் மினிஸ்டராக யாரை தேர்ந்தெடுத்திருந்தாங்களோ பா சிதம்பரம் எம்ஜிஆர் இருப்பதுக்கப்புறம் அலெக்சாண்டர் வந்துட்டாருங்கன்னு சொல்லி அலெக்சாண்டர் குரானா வந்து எம்ஜிஆர் அமெரிக்காவில் இருந்தப்ப இருந்தவர் 87க்கு அப்புறம் அலெக்சாண்டர் குரானான் தான் எனக்கு ஞாபகம் குரானா தான் இருந்தார். அவர் அதை வச்சு பி சிதம்பரம் பதவியே இருக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டார். அது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு ஜானகி இது இதாக டிஸ்கஸ் பண்ணி உடனடியாக ஆட்சி அமைச்சு மத்தியானமே காலையில் இதை முடிச்சுட்டு மத்தியானமே இந்த ஆட்சியை கொண்டு வரது இவங்க ரெடி ஆகிட்டு இருந்தா அசம்பிளி கூடுது எல்லாம் வந்து உட்கார்ந்த உடனே பிஹெச் பாண்டிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்கிறார், காங்கிரஸிலிருந்து இந்த 10 உறுப்பினர்களும் விலகி தனி கட்சியாக மாறிவிட்டார்கள் சொல்லி பரிச்சையாக சொன்னபோது காங்கிரஸ்காரர் எதிர்பார்க்கல. அவங்க என்னென்ன பண்ணுறதுன்னு தெரியலையோ அவங்க பெரும்பான்மை போயிடுச்சு அவங்களுக்கு, அதாவது அவங்கக்கிட்ட இருந்த நம்பரே போயிடுச்சு, அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிற ஒரு கட்டத்துக்கு வந்துருச்சு. வந்த உடனே ஓட்டெடுப்புக்கு விட்டாக்கா ஜானகி ஜெயிச்சிடும் நடத்த விடக்கூடாது. உடனே இவங்க வெளியில் போய் கூட்டம் கூடி என்னன்னா அசம்பிளிக்குள்ளார பூந்த அடித்து ஒட்டச்சு மைக்கெல்லாம் தூளாக்கி போலீஸ் அவரை வளைச்சி போலீஸ் வந்து தடுக்கிற அளவுக்கு சட்டமன்றத்துக்குள் போலீஸ் வந்ததா அப்படிங்கிற மாதிரிலாம் சூழ்நிலையை உருவாக்கி உடனடியாக கவர்னர் எல்லாத்தையும் வர சொன்னவுடனே கவர்னருக்கு போனவுடனே கவர்மெண்ட்டை கலைச்சார், தன்னிச்சையாக கலைச்சார். இப்படியெல்லாம் கவர்னர்கள் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னாக்கா இவங்களால் அமைச்சரவை அமைக்க முடியலை காங்கிரஸால் வர முடியல, ஏன்னா 10 பேர் வெளியே போயிட்டாங்க ஒன்றும் பண்ண முடியல. அன்னைக்கு வந்து காங்கிரஸ் வந்து பதவியேற்க விடாமல் தடுத்த புண்ணியத்தை கட்டிக்கிட்டது யாருன்னா நடிகர் தலைவர் சிவாஜி அவர்கள். ஏன்னா அன்னைக்கு முந்தின நைட்டு அந்த சிவாஜிக்கு அப்போ வந்து கையில் அடிபட்டு படுத்திருந்தார். அவரை பார்க்குறதுக்கு நானும் எங்கள் அண்ணன் என்னுடைய மூத்தாண்டனும் அவரை நிலம் விசாரிக்கிறதுக்காக 8 மணிக்கு உள்ளே போகிறோம், ராத்திரி 8 மணிக்கு போகிறோம். தீர்த்தகிரி கவுண்டர் உட்காந்துருக்கார், அவர் எங்கள் ஊருக்கார். அவங்க என்னங்க இன்னும் இங்கே உட்காந்துருக்கீங்க அண்ணன், அதான் ஒரு விஷயம்பா அப்படின்னாரு. வேறு யாரும் இன்னொரு எம்எல்ஏ இருந்தாங்க இளங்கவை இல்லை எனக்கு ஒரு எங்கள் அண்ணங்கிட்ட சொன்னால் இங்கே என்னமோ நடக்குது, ஒரு 5-6 எம்எல்ஏ உட்காந்துருக்குறாங்க என்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோடனே சிவாஜி என்கிட்ட கொஞ்சம் ஒரு மாதிரி கேஷுவலாக பேசுவார், வாடா வாடா அப்படின்ட்டு என்னமோ ஒரு இது பண்ணி ரொம்ப கிண்டலாக என்னென்னமோ பேசுகிறாரு. உடம்பு நலத்தை விசாரிக்கிறதுக்கு போனால் அவர் பேசின விதமே வேற மாதிரி இருந்தது. என்னடா நடக்குது, ஜமீன்தார் வீட்டு பசங்கள்லாம் வந்து பி சிதம்பரத்தை இன்டெரக்டாக கோடீஸ்வரர் வீட்டு பிள்ளைகள்லாம் வந்து நாட்டாளுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க, இவனுங்களே தான் இருக்கிறதாடா அப்படி சம்மந்தம் சம்மந்தப்படாத பேச்சுக்களாக இருந்தது. இதெல்லாம் கேட்டுட்டு நாங்கள் சரி கொஞ்ச நேரம் இருந்துட்டு தீர்த்தகிரி ஒன்று இப்படி என்ன விசாரிச்சுட்டு ஏன்னா அவர் சேலத்துக்காரர் அரூர் அரூரை சேர்ந்த எம்எல்ஏ அவர் வீட்டுக்கு வந்த உடனே எங்கள் அண்ணங்கிட்ட சொன்னேன், ராஜாராம்கிட்ட இன்னமும் நடக்குது ராஜாராமில் இவங்கெல்லாம் வந்து ஜானகி அணியில் உட்காந்துருக்காங்க இந்த ராஜாராமெல்லாம் அந்த மந்திரி சபா எம்ஜிஆர் மந்திரி சபையெல்லாம் அப்படியே அவங்க கண்டினியூ பண்ணுறாங்க. சரி இந்த மாதிரி என்னமோ உட்காந்துருக்கிறது விதமே சரியாக இல்லை அப்படின்னு ஏதோ பார்க்கலான்டான் பார்த்தா காலையில் இந்த சம்பவம் நடந்தபோது அவர் அப்போ தான் அவருக்கு ஓ இதுக்கு தான் முந்தின நாள் வந்து உட்காந்துருக்காங்கன்னு உடனே கவர்னர் ரெட்டு இவங்க போகிறாங்க ராஜாராம் சாமிநாதன் பிஎஸ் அவர் பேர் இந்த சாமிநாதன் மந்திரியாக இருந்தார் அவர் எல்லாம் கவர்னர்கிட்ட போனால் குரானா வந்து இல்லை 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 லா அண்ட் ஆர்டர் அசம்பிளிலேயே ரகல் நடக்குதுன்னா அப்படின்னு சொல்லி ஒரு லா அண்ட் ஆர்டர் ஏதோ காரணத்தை காட்டி டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. டிஸ்மிஸ் பண்ணி அதுக்கப்புறம் எலெக்ஷன் நடந்து சரியாக வரல, ஜானகி அணி பயங்கரமாக தோற்று போய் அப்புறம் அது கதையெல்லாம் மாறுது உங்களுக்கு தெரியும். அப்போவே கவர்னருடைய ரோல் தெள்ள தெளிவாக தெரிஞ்சது, நினைச்சா அவங்க கவுத்துருவாங்க. அதுக்கப்புறம் சென்னாரெட்டி இஷ்யூலேருந்து பல்வேறு விஷயங்கள் கவர்னர்களோட பிரச்சனைங்கிறது கவர்னருங்கிறது மாநில சுயாட்சியை காவு வாங்க தான் இருக்கிறாங்கிறது திராவிட கட்சியின் பார்வையாக இருக்குது. பல்வேறு உதாரணங்களும் இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கவர்னர் உத்தரவு போட்டாலும் ஆர் அல்லது அதர்வைஸ்ன்னு சொல்லி ஆட்சியை கலைஞன் சுப்பிரமணிய சாமி சொன்னது, இவர் சுர்ஜித் சிங் போன்ற பல்வேறு வந்து இல்லை கலைக்க மாட்டோம்னு சொன்னது, இது மாதிரி நிறைய வரலாறு ஆளுநர்களுக்கும் தமிழ்நாட்டுக்குமான ஒரு அரசியல் உரையாடல்கிறது பெரியது. ஆனால் குறிப்பாக இப்போ இந்த சமீப காலமாக அங்கு பாஜக மோடி அவர்கள் பிரதமரானதுக்கு பிறகு இங்கே யார் ஆளுநர் வந்தாலும் ஆர்எஸ்எஸ் பின்புலத்தில் இருக்கிறாங்க, வித்யாசாகர் ராவாக இருந்தாலும் பன்வாரிலால் புரோஹித்தாக இருந்தாலும் இப்போ வந்திருக்கக்கூடிய ரவியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இவர்கள் வருவது ஆபத்து இவர்கள் வருவது ஆபத்துங்கிறாங்க.
ஆளுநருங்கிற கான்செப்ட் ஒரு உடன்பாடுங்கிறது வேற, கான்ஸ்டியூஷன் படி ஆளுநருங்கிற வடிவங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்ட வடிவம் தான். அதை வரும்போதெல்லாம் இங்கே உள்ள கட்சிகள் எதிர்ப்பதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, இல்லை பர்டிகுலராக அதுவும் காரணம் இருக்கா இவங்க வர்றதுல? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது இந்த பிஜேபி வந்து ஒன்றிய அரசினுடைய தலைமை பொறுப்புக்கு வந்த பிறகு தான் இந்த ஆளுநர்களை பற்றிய பிரச்சனைகள் அதிகமாக. ஆமாம், அதுவரை ஆளுநர் யார், அதுக்கு முன்னாடி கவர்னர்கள் தான். இந்திரா காந்தி டைமில் வந்து இந்திரா காந்தி முழு சர்வாதிகாரியாக தான் இருந்தாங்க, அந்த மாதிரி நினச்சா யார் வேணாலும் கவுத்துடலாங்கிற மாதிரி தான் இருந்தது. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அவங்க வேறு யாருமே ஒன்றும் சொல்ல வேண்டியது இல்லையா, ஆட்சியை கலைக்கணும்னு நம்ம முடிவெடுத்து ஜனாதிபதி சொன்னால் கலைச்சிருவாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சு ஆந்திராவில் கலைச்சதுக்கு பிறகு தான் இது வந்து மந்திரி சபை ஒன்றா உக்காந்து கூடி பார்லிமெண்ட்டில் திட்டத்தை நிறைவேற்றின பிறகு தான் ஆட்சியை கலைக்க முடியும்னு பிரதம மந்திரிக்கு இருந்த அந்த அதிகாரத்தை பறிக்கப்பட்ட பிறகுதான் வந்து ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள் வந்து நீடிச்சு நிற்கிறதுக்கு வழி வந்தது. இந்த இந்திரா காந்தி பொம்மை வழக்கெல்லாம் அதெல்லாம் அது அதுக்கப்புறம் தான் அந்த இதே வந்தது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க ஆளுநராக வந்ததுக்கு பிறகு இதெல்லாம் இவ்வளவு நான் என்னத்துக்கு சொல்ல வந்தேன்னா தேசிய நீரோட்டங்கிற அந்த வார்த்தைகளுக்கு அந்த வரிகளுக்கு வந்து உட்பட்டு தமிழ்நாடு வரவே இல்லை. தமிழ்நாடு எப்போதுமே ஒரு தன்னுடைய கற்பை நிரூபிக்க வேண்டிய கஷ்டத்தில் இருந்துக்கிட்டே இருந்தது. ஏன்னா நம்ம வந்து தனிநாடு கேட்டிருந்துருக்கோம். தனிநாடு கேட்டதுக்கு மாத்திரம் இல்லாமல் விடுதலை புலிகள் போன்றவர்கள்லாம் பக்கத்தில் வந்து நாட்டை பிரிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய தீவிரவாத அமைப்பு ஒன்று வந்து பின்னாடி வந்ததுக்கு அதுக்கு நாம் வந்து சப்போர்ட்டாக இருந்திருக்கோம், ஆதரவு கொடுத்துருந்துட்டுருக்கோம். இதெல்லாம் வந்து நம்ம மேலே எப்போ விட்டாலும் இவங்க வெடி போயிடுவாங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பயம் வடக்கத்தையாருக்கு இருந்துக்கிட்டே இருந்தது அவங்களுக்கு. அந்த பயம் முதல்ல வந்து தமிழ்நாடு வந்து ஒரு சாதாரணமான ஒரு அமைதியான பிரதேசமாக இருந்தது. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் சைனாவுக்கு வந்து வடக்கில் வந்து உள்ளே நுழையிறத விட தென்னாட்டில் தமிழ்நாட்டு மூலமாக உள்ளே நுழையிறது சுலபங்கிறத அவங்க சைனா கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அதுக்கு இலங்கையை வந்து அவங்க கைவசப்படுத்திட்டாங்க. இலங்கை வந்து முழுக்க முழுக்க சப்போர்ட்டில் இருக்குது. சைனாவும் அமெரிக்காவும் ஒன்றா சேர்ந்து பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்கா வந்து இலங்கைக்கு கொஞ்சம் கீழே இருக்கிற டிகோ கார்ச்சாங்கிற தீவில் தன்னுடைய இராணுவ தளத்தை அமைச்சிருக்குது. ஆக நீங்கள் வந்து கன்னியாகுமரியிலேருந்து 350வது மைலில் சைனா எல்லை சைனா இருக்குது. 350 மைல் தான் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி 400 மைல், கன்னியாகுமரியிலேருந்து சைனா வந்து 350 மைல் தான், சென்னையை விட சைனா பக்கத்தில் இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட்டு ஒரு எல்லை பிரதேசமாக தமிழ்நாடு மாறிப்போச்சு. அதனால தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கூடங்குளம் அருகுமுனை போன்ற முக்கியமான விஷயங்கள்லாம் அங்கே வச்சதுக்கு காரணமே பாதுகாப்பு கருதி தான் வச்சாங்க. அதாவது அணு உலைகளில் வந்து அணுகுண்டு செய்கிறாங்கன்னு சொல்லி தான் ரகளையெல்லாம் நடந்தது. அணுகுண்டு செஞ்சால் என்ன தப்புங்கிற ஒரு கேள்வி இந்த மாதிரி எல்லைக்கு நமக்கு ஆபத்து, இதெல்லாம் வந்து மற்ற பாயிண்ட்டு. இந்த மாதிரி சூழ்நிலையில் இவங்க வந்த பிறகு அந்த ஆர்எஸ்எஸ் இந்த ஒரே நாடு ஒரே மொழிங்கிற அந்த கொள்கையை கொண்டு வரத்துக்கு தமிழ்நாடு பெரிய இடைஞ்சலாக இருக்குதுங்கிற காரணத்தினால தான் அவங்க வந்து தீவிரமான ஆர்எஸ்எஸ்ர்கள் அந்த வித்யாசாகர் ராவ் அவர் பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சசிகலா வந்து முழு ஆதரவோடு வந்து முதலமைச்சர் பதவியை கேட்குறாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, வித்யாசாகர் ராவ் என்ன பண்ணார், கூப்பிடவே இல்லையே, பதவியேற்கவானு கூப்பிடவே இல்லையா, பாம்பேலேயே உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. கோர்ட் கேஸ் ஏதோ மும்பையிலேருந்து வரமாட்டேங்கிறார். அதாவது கடைசியாக இவங்க வந்து அந்த அம்மா போய் அங்கே நிற்கிது பதவி இதெல்லாம் கூப்பிடுறதுக்கு இதெல்லாம் மறுத்துல விட்டார். ஆக முடிவு வந்து அவர் தான் எடுத்தார். அன்னைக்கே வந்து இவங்க வந்து கவர்னர் வந்து காங்கிரஸ் பயன்படுத்தியதை விட பிஜேபி பயன்படுத்துறது மிக அதிகமாக இருக்குங்கிறது வந்து வித்யாசாகருடைய நடவடிக்கைகள் வந்து நமக்கு தெரிஞ்சுது. பன்வாரிலால் அதே மாதிரி தான் உள்ளே வரும்போது ஏகப்பட்ட ஒரு பெரிய இதோடவெல்லாம் வந்து எல்லாம் அட்டகாசமெல்லாம் பண்ணார். அதுக்கப்புறம் என்ன காரணமும் தெரியல அப்படி கொஞ்சம் அடங்கினார். ஆனால் அவரை அடக்கி வச்சது யாருன்னாக்க எதிர்கட்சியில் இருந்த திமுக தான் அவரை அடக்கி வச்சது. பழனிசாமி வாயை திறந்தவர்கிட்ட வம்புக்கே போகல. அவருக்கு பழனிசாமி அரசில் இவர்கள் தலையிடுவதற்காக உரிமை கிடையாது, என்னதான் இருந்தாலும் மாநில அரசு வேலையை மாநில அரசு தான் செய்யணுங்கிற மாதிரி திமுக போராட்டம். நாமக்கல் எல்லா மாவட்டங்களையும் மிகப்பெரிய போராட்டம்லாம் நடைபெற்றது. நீ யார் வந்து ஒரு ஊரா போய் இது பண்ணுறதுக்கு அரசு அலுவலகங்களை வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு உனக்கு யார் அனுமதி கொடுத்து நீ எப்படி ஃபைல் பார்க்குறன்னா திமுக தான் கேட்டுச்சு, பழனிசாமி கேட்கவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் கவர்னரை சந்திக்கிறதுக்கு பழனிசாமி நேரம் கேட்டாங்க, நேரம் கொடுக்கல, ஆனால் ஸ்டாலின் கேட்டாங்க கொடுத்தாரு. அந்த அளவுக்கு பன்வாரிலால் அந்த மாதிரி ஒரு பாலிடிக்ஸாக பண்ணிக்கிட்டு வந்திருந்தார். இன்றைக்கி இவங்க வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு திமுக இந்த சட்டமன்றத்தில் நடவடிக்கைகளை நான் பார்க்கும்போது மத்திய அரசோடு ஒரு காலம் நாம் வந்து ஒத்து போக மாட்டோம், இந்த மத்தியில் இருக்கும் ஒன்றிய அரசு கூட
நாம் இணக்கமாக இருக்க மாட்டோம்னு பல விஷயங்களை இது பண்ணியிருக்கார். விவசாயிகளுக்கான பாதுகாப்பு சட்டம் அந்த போராட்டத்துக்கு ஆதரிச்சு, அப்புறம் வந்து இது நீட் தேர்வுக்கு எகெயின்ஸ்டா, அதுக்கப்புறம் வந்து இப்போது சிஏஏக்கு எகெயின்ஸ்டா, இந்த மாதிரி வரிசையாக அவங்க எதெல்லாம் உயிர் நாடியான இது சட்டங்கள்னு கொண்டு வந்தாங்களோ அதுக்கு எதிர்ப்பு எல்லா தீர்மானமும் போட்டுக்கிட்டே வர்றாங்க. போட்டுக்கிட்டே வர்றது ஒரு அந்த சிஏஏக்கு எதிர்ப்பாக அவங்க போட்டதை வந்து அவங்களால் தாங்கிக்க முடியல. அப்போ தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தலைமைப்பவர்கள்லாம் யாரை போடுறாங்கன்னா, எல்முருகனை வந்து இங்கே எடுத்ததுக்கு பிறகு அவங்க போட்டது அண்ணாமலையை. அண்ணாமலை ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸ். ஆமாம், இப்போ நியமித்திருக்க ஆளுநர் ஐபிஎஸ் ஒரு போலீஸ்காரன், அதை இப்போ வர்றாலும் அதே மாதிரி ஒரு ஐபிஎஸ்காரன். ஆக இந்த போலீஸில் இருந்த இன்டெலிஜென்ஸ், இந்த இன்டெலிஜென்ஸுடைய வேலை என்ன? ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்களுக்கு எந்த ஊரில் இருந்தாலும், மத்தியில் ஆட்சி புரிகிறவங்களுக்கு மாநிலத்தில் இருக்கிற அரசாங்கம் எதிராக போகுதா என்னங்கிறத வந்து கண்காணித்து கண்காணித்து அவங்களுக்கு உளவு சொல்லிக்கிட்டு இருக்கிறதா இன்டெலிஜென்ஸ் பியூரோனுடைய வேலை. அதில் இருந்த ஆஃபீஸர் தான் இந்த ஆள். இந்த ஆளை எங்கே கொண்டு போய் போட்டிருந்தாங்க? சைனாவுடைய எல்லையில் இருக்கிற நாகாலாண்டு, அங்கே வந்து தீவிரவாதிகள் மிக அதிகமான பிரதேசம். போடோ போன்ற தீவிரவாதிகள், அந்த ஹில் ஸ்டேட் அப்படிங்கிறத கேட்குற தீவிரவாதிகள், அது மாதிரி ஒரு நூற்றுக்கணக்கான தீவிரவாத அமைப்புகள், பயங்கரமான அமைப்புகள். நாங்கள் வந்து மணிப்பூரில் வந்து எய்ட் சம்பந்தமான நடவடிக்கைகளுக்காக அங்கே போயிருந்தபோது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பை பார்த்தபோது தான் எனக்கு அந்த அங்கே இருந்த தீவிரம் தெரிஞ்சுது. நானும் என்னுடைய உதவியாளர் உஷா டா அப்படிங்கிறவங்க ரெண்டு பேரும் போயிருந்தோம். அரசாங்கம் எங்களுக்கு வந்து இராணுவ பாதுகாப்பு கொடுத்துச்சு, நம்ப மாட்டீங்க. டேங்கெல்லாம் வந்து நான் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு முன்னாடி டேங்கியை கொண்டு வந்து நிற்க வச்சுருந்தாங்க. நான் ஏதோ இவங்க ஆர்மி ஆஃபீஸர்ஸ் வந்து தங்கியிருக்காங்கன்னு பார்த்தா, உங்கள் ரெண்டு பேத்துக்கு தான் சார் இந்த பாதுகாப்பு, ஆர்மி ஆஃபீஷியல்ஸ் உட்காந்துருக்காங்க. ஏன்னு கேட்டேன், அவங்க கடத்திக்கிட்டு போகிற ஒரு மூவில் இருக்காங்க. அந்த கடத்திக்கிட்டு போகிறதுல வந்து அவங்க எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, வெளிநாட்டிலேருந்து வந்தவங்களும் வெளியூர்லேருந்து வந்தவங்கள தான் அவங்க கடத்திக்கிட்டு போவாங்க. லோக்கல் உள்ளூர் ஜனங்களை அவங்க கடத்த மாட்டாங்க. அதனால தான் நீங்கள் அதிகாரிகளாக வந்திருக்கீங்க, அங்கே அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களை கண்டிப்பாக நீங்கள் வேறு. ரெண்டாவது, நீங்கள் உங்களுடைய இதெல்லாம் வந்து மேற்பார்வையிடுறது எல்லாமே வந்து அது இன்ஸ்பெக்ஷன் போகிறது எல்லாமே வந்து சைனா பார்டர்லங்கிற சூர்ச்சந்தாப்பூர் அந்த மாதிரி ஊர்களுக்கெல்லாம் போகிறீங்க, ஆபத்து உங்களுக்கு ஜாஸ்தி அப்படிங்கிறவா அளவுக்கு அந்த மாதிரி ஒரு பயங்கரவாதம் நடந்துக்கிட்டு இருக்க, ஒரு தீவிரவாதமும் நாட்டு பிரிவு நடக்கிற ஊரில் ஒரு அதிகாரியாக போட்டு பல்வேறு வகைகளை நடவடிக்கைகளை எடுத்த ஒரு ரவிங்கிறவரை இங்கே தமிழ்நாட்டு கொண்டு வர்றாங்கங்கிறது ஒரு கேள்விக்குரிய ஒரு விஷயம். என்ன நோக்கம் நினைக்கிறீங்க ஸ்டாலின் கவர்மெண்ட்? அந்த ஸ்டாலின் வந்து இந்த மாதிரி மத்திய அரசோட ஒரு மோதலை ஆரம்பிச்சிட்டாருன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இது நேற்று வரையிலும் பன்வாரிலால் மாற்றப்படுவாருங்கிறது தெரியாது. பன்வாரிலால் டெல்லிக்கு போறாரு வர்றாரு என்னென்னவோ பண்ணாரு, ஒரு சிறு குறிப்பு கூட வரல. பன்வாரிலால் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி தான் வருது, பன்வாரிலால் மாற்றப்படுவார் அப்படின்னு வருது. ஆக மாற்றப்படுவார்னு போது கூடுதலாக அவருக்கு வந்து ஒரு சில பணிகளை எல்லாம் கொடுத்தாங்க. ஆக அப்ப அந்த பார்த்த போது என்னாச்சுன்னா, பன்வாரிலால் கண்டினியூ ஆவாரு, தொடர்ந்து இருப்பார். அவருக்கு கூடுதலாக இந்த பதவியெல்லாம் கொடுத்துருக்காங்கிற மாதிரி தான் அந்த ஒரு அதாவது அவங்க நியமிச்சதெல்லாம் அந்த மாதிரி தான் இருந்தது. திடீர்னு பார்த்தா நாகாலாண்டில் இருக்கிற ஒரு ஆள் இங்கே வர்றார். அந்த அளவுக்கு இங்கே தீவிரவாதம் இருக்கிறதா மத்திய அரசு நினைக்கிறதா? அந்த அளவுக்கு தீவிரவாத நடமாட்டம் இங்கே இருக்குதுன்னு நினைக்கிறாங்களா? அந்த அளவுக்கு சைனாவும் அமெரிக்காவும் இணைந்து இலங்கையோடு சேர்ந்து தமிழ்நாட்டுக்குள் ஊடுருவி விட்டார்களா? அதையெல்லாம் நிறுத்துவதற்காக வருகிறாரா? அதுக்கெல்லாம் இன்றைக்கி இருக்கிற திமுக அரசு அவர்களுக்கு ஆதரவாக இருந்து அவர்களோடு இணைந்து இந்த தேசிய நிறுவனத்திலிருந்து தமிழ்நாட்டை பிரிக்கிற வேலைகளில் திமுக இருக்கிறதா என்ற மாதிரியான ஒரு கேள்விகளை வைத்து, நாட்டின் பாதுகாப்புக்காக இந்த இறையாண்மையை காப்பாற்றுவதற்காக திமுக அரசை கலைப்பதற்கு இந்த கவர்னர் பயன்படுத்தப்படுவாரா அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி இருக்கிற கேள்வி. இதுதான் இல்லை, இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் இங்கே இருக்க டிஎம்கே கவர்மெண்ட் பிஜேபிக்கு எதிராக செய்கிறத வேவு பார்க்குறதா ஒரு வேலை? இங்கே வேவு பார்க்குறது மாத்திரம் இல்லை, இந்த மாதிரி இப்போ நான் சொன்ன காரணங்களை எல்லாம் காட்டி சீனா அமெரிக்கா இலங்கை எல்லாம் வந்து இங்கே உள்ள ஊடுருவி வந்து இவர் என்ன சொன்னார் ஸ்டாலின், இலங்கையிலிருந்து வந்தவங்களே அகதிகள்னு சொல்லாதீங்க, அகதி முகாம்னு சொல்லாதீங்க, மறுவாழ்வு நிவாரணம் அப்படின்னு சொல்லி பேரை மாத்துறாரு. அந்த மாதிரிலாம் மாற்றி அவங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்குற அளவில் போகும்போது அவங்கள ஏன் உள்ளே கூப்பிட்டு வர மாட்டார்? அவங்கள வச்சுக்கிட்டு ஏன் நாட்டை பிரிக்க மாட்டார்? அவர் திருப்பி திருப்பி ஸ்டாலின் என்ன சொல்கிறார், நான் நீதிக்கட்சி வழியில் வந்தவன், அண்ணா வழியில் வந்தவன், பெரியார் வழியில் வந்தவன்,
நீதி கட்சி தலைமையை ஏற்று பெரியாரால் உருவாக்கப்பட்ட திராவிட இயக்கத்தில் வந்து அண்ணாவாலும் கலைஞராலும் வழிநடத்து அதன் அப்படி வந்தவன் நான் அப்படின்னு ஒரு பலமுறை அசம்பிளிலே அவர் சொல்கிறார். அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் ஓ இது வந்து மீண்டும் திராவிட நாடு கோரிக்கையை கேட்ட பிரிவினைவாதத்தை பேசிய அந்த வீரியத்தோட திருப்பி இன்னைக்கு திருப்பி உயிர் பெற்று வந்திருக்குது ஸ்டாலின் தலைமையில் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவர்களுக்கு இருந்ததுன்னா, இந்த மாதிரி பார்டர் ஸ்டேட்டாக இருக்கிற எல்லை பிரதேசமாக இருக்கிற தமிழ்நாட்டில் வெளிநாட்டு படையெடுப்புக்கு ஒரு இது இருக்கிறதுக்கு அதுக்கு வந்து திமுக வந்து துணை போகக்கூடிய ஆபத்து இருக்குது. அதனால் வந்து திமுகவை கலைப்போம், ஆட்சியை கலைப்போம்னு அதுக்கான ரவி ஏற்கனவே செஞ்சு கொடுப்பார். நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா இன்னொன்று இது பாருங்கள், நீங்கள் கேட்கறது முன்னாடி நான் சொல்கிறேன். அண்ணாமலை என்ன சொன்னார், விநாயகர் ஊர்வலத்துக்கு நீ தடை விதிச்சதுன்னா உன் ஆட்சியை கலைப்பேன்னார் ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அப்படின்னா என்ன அர்த்தம், ஆட்சியை கலைக்கிறது அவ்வளோ தூரத்துக்கு சுலபமாக இருந்ததுன்னா அங்கே அவருக்கு ஏதோ சமிக்கணும் கிடைச்சிருக்குது, அவருக்கு ஏதோ ஒரு கோடி காட்டியிருக்காங்க கலைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி. அதைத்தான் அவருக்கு நமக்கு சொல்லியிருக்காரு, ஆட்சியை கலைப்பேன்னு அவர் சொன்னது அதுவாக தான் இருக்கும். அதை நம்ம யோசிக்கணும். இதெல்லாம் நீங்கள் ஒன் ப்ளஸ் ஒன் டூங்கிற மாதிரி தான் நம்ம போகணும். ஒன் ப்ளஸ் டாட்ஸ் எல்லாம் இணைச்சு நம்ம பார்க்கணும். ஒன் ப்ளஸ் ஒன்னா இல்லை ஒன் மைனஸ் ஒன்னா தெரியாது, இப்போதைக்கு நம்ம கண்ணில் தெரியுது ஒன் ப்ளஸ் ஒன். அப்போ மோடி பிளான் பண்ணி தான் இவரை போட்டிருக்காரு. மோடிக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது, ராஜ்நாத் சிங். ராஜ்நாத் மோடி அவர் பாருங்க, ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சோன்னா அமெரிக்கா போகிறதுக்கு ரெடி ஆகிட்டார்ல. அவரை பொறுத்தவரை வெளிநாட்டு பயணம் தான், அவருக்கு உள்நாட்டை பற்றி அவருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது, தெரிஞ்சே இருக்காது. இந்த எப்படிலாம் நடக்கிறது, தமிழ்நாட்டையும் இப்போ இருக்க அரசுங்கிறது இவங்க கேட்குற மாநில உணர்வு, மாநில சுயாட்சி, ஈழத்தமிழர்களுக்கு இவங்க கொடுக்குற முக்கியத்துவம் இதையெல்லாம் பார்த்து கொஞ்சம் மிரண்டு தான் போயிருக்கிறாங்க. ஆமாம், அதனுடைய காரணமாக தான் இப்படிப்பட்ட ஒரு தீவிரவாதியாக இருக்கக்கூடிய ஒரு ஆளை கவர்னராக இங்கே போடுறதுக்கு அது காரணமாக இருக்கலாங்கிறது தான் இன்றைக்கி எழுந்திருக்கிற ஒரு சந்தேகம். இதை ஒன்றிய அரசு இதை திமுக எப்படி எதிர்கொள்ளுன்னு பார்க்குறீங்க? திமுக நல்லா அவர் அழகாக ஸ்டாலின் இது பண்ணிட்டார், அவர் புதிய ஆளுநரை வரவேற்கிறோம், அவருக்கு முழு ஒத்துழைப்பும் கொடுக்குறோம்னு ரொம்ப பண்பட்ட முறையில் பேசிட்டார். அது 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 ஒரு அதில் வந்து என்ன தெரியுதுன்னா ஸ்டாலினுடைய முதிர்ச்சி தெரியுது, அது இஸ் மெச்சூரிட்டி, அவருடைய அறிவு முதிர்ச்சியும் அந்த அனுபவ முதிர்ச்சியும் அதில் அழகாக தெரியுது. அதை வந்து அங்கே அவர் வந்து எப்படி எங்களை கேட்காமல் போடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த கேள்வியெல்லாம் கேட்கலை. இவங்களை கேட்டு ஒரு கவர்னரை நியமிக்கிறதுக்கு முன்னாடி கேட்டு தான் போடணும். இப்போ நீங்கள் வந்து ஜெயலலிதா அட்டகாசம் பண்ணது உங்களுக்கு ஞாபகம் வச்சு கேட்டாங்களே ராஜமன்னார் கமிட்டி எல்லாம் பரிந்துரை கேட்டு, அதை எப்படி மாநில அரசின் பரிந்துரை இல்லாமல் அனுமதி இல்லாமல் நீங்கள் யாரை போடலாம், மாநில உணர்வு குரல் தான் எழுப்பினாங்க. கண்ணாபினான்னு கத்துச்சு, கவர்னர் மேலே பழியெல்லாம் போட்டுச்சு, என்ன ஒரு மாதிரி பார்த்தாரு, அதெல்லாம் சிரித்தாங்க. இன்னும் அந்த பழைய ஞாபகத்தில் இந்த மாதிரி இருக்குது போடுறீங்க, அந்த அளவுக்கு கவர்னர் மேலே ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு அளவுக்கு அந்தமாக பேசுறதெல்லாம் இருந்தது. ஆக மாநில அரசை வந்து கேட்காம நீங்கள் போட்டிருந்து தப்புன்னு ஜெயலலிதா சொன்ன வாதத்தை தான் இப்போ நம்ம வைக்கிறோம். அது மாதிரி இப்போ ஆளுகின்ற திமுகவினுடைய அனுமதியை பெற்றுத்தான் இவரை நியமித்தார்களா? ஆனால் ஸ்டாலின் வரவேற்கிறோம்னு சொல்கிறத பார்த்தா கேட்டிருப்பாங்கன்னு தெரியலை அவங்களுக்கு. ஆனால் அவங்களுக்கு இப்படி ஒரு ஹிட்டன் அஜெண்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம், கலைக்கணும் அந்த ஆட்சியை ஏதாவது காரணம் சொல்லி கலைச்சிடணும்னு தொந்தரவு. குறைஞ்சபட்சம் கிரண்பேடி மாதிரி ஒரு கொசு மாதிரி தொந்தரவு. ஐபிஎஸ் போலீஸ் ஆஃபீஸர் அதெல்லாம் இவங்க பொறுப்புக்கு தர்றதுல இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு அரசியல் இருக்குது, ஒரு ரஃபாக நடந்துக்கோங்க அப்படின்னு. அது இப்போ கிரண்பேடி ஒரு உங்களுக்கு பெரிய உதாரணம் தானே, என்ன நாராயணசாமி வேலை செய்ய விடாமல் தானே அடிச்சுக்கிட்டு இருந்தது, வேற வேலையே அதுக்கு அதுதானே, ஜனங்களுக்கு மூணு வேளை சாப்பாடு கொடுக்கலான்னு இருக்கோம், கொடுக்கக்கூடாது இப்படி தானே அந்தம்மா பண்ணிக்கிட்டு இருந்தது. எனக்கு அந்த அம்மா வந்து திஹார் ஜெயிலில் வந்து அவங்க வந்து சூப்பர்டாக இருந்தபோது அவங்க பண்ணதெல்லாம் எங்களுக்கு பல விஷயங்கள் தெரியும். எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டியில் இருந்தபோது நாங்கள் வந்து கிரண்பேடியினுடைய நடவடிக்கைகள் சரியில்லைன்னு டெல்லியில் நாங்கள் சொல்லிட்டு வந்தோம். அதை கைதுகளை அவங்க இது பண்ணுறது வந்து எய்ட்ஸை வந்து கைதுகளுக்கு மத்தியில் பரவறதுக்கான பல வழிகளை அந்த அம்மா பண்ணிவிடுவோங்கிற பயமே இருக்குதுன்னு அந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து அந்த அம்மாவை பற்றி நாங்கள் பேசியிருக்கோம். அந்த மாதிரி ஆனால் அவங்க அந்த மாதிரி குளோரிஃபைடு லீடர் அவங்க. இப்போ ஊடகங்களால் பெரிதுபடுத்தப்பட்ட மிகப்படுத்தப்பட்ட பெரிய நேர்மையின் சிகரம் அது இதுன்னு கண்ணாபின்னு சொல்லி அந்த மாதிரி ஏற்றி விட்டாங்க. பாண்டிச்சேரி வந்தபோது தான் அவங்களுடைய சுயரூபம் முழுக்க தெரிஞ்சுது. தேர்தலில் அந்த மாதிரி கெஜ்ரிவால்கிட்ட பரிதாம தோற்று போய் வீட்டுக்கு வந்து சேர்ந்து இங்கே அதான் தோற்று போனவங்களுக்கு தானே கவர்னர் போச்சு. இங்கே வந்து பாண்டிச்சேரி அதே இதைத்தான் அந்த பாண்டிச்சேரியில் கிரண்பேடி என்னென்ன தொந்தரவு ஆளுங்கட்சிக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களோ அந்த தொந்தரவு கொடுக்கறதுக்காக பன்வாரிலாலை கூப்பிட்டாங்க. பன்வாரிலால் சரியாக பாடல. இப்போ இவரை கூப்பிட்டு வந்திருக்காங்க. இவர் வந்து போலீஸ் அதிகார் அண்ணாமலையுடைய பேச்சுக்களை பார்த்தீங்கன்னாக்கவே நீங்கள் பார்க்கலாம் அந்த ரவி என்ன மாதிரி பேசுவாருங்கிறத நீங்கள் எதிர்பார்த்துக்கலாம். குற்றவாளிகளை பார்க்குற மனப்பான்மை தாங்க இருக்கும்.
மக்களை மக்களாகவே பார்க்க மாட்டாங்க. யாரை பார்த்தாலும் இவன் என்ன திருடி இருக்கான், இவன் யாரை கொலை பண்ணிருக்கான், இவன் யாரை கற்பழிச்சிருக்காங்கிற ஆங்கிளில் பார்க்குறவன் தான் போலீஸ். கண்டிப்பாக போலீஸினுடைய இதே வந்து எல்லாத்தையும் குற்றவாளியாக பார்க்கறது தான், அந்த சைக்காலஜியோட தான் இந்த ஆள் வருவார். அது ஆக இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுகவை கண்காணிக்கிற இடத்தில் ஒரு போலீஸ் மெண்டாலிட்டி உள்ள ஒரு நபரை நியமித்திருப்பதை நாம் கொஞ்சம் திறனாய்வு மனநிலையிலேருந்து பார்க்கணும். கடந்த கால வரலாறு, ஆர்எஸ்எஸ் மெண்டாலிட்டி, பிஜேபி செயல்பாடு, பக்கத்தில் புதுச்சேரியில் என்ன நடந்துச்சு, இதையெல்லாம் கொண்டு பார்க்க வேண்டியிருக்கு. ஆட்சியை கலைஞன் கூட அவங்க அசைன்மெண்ட் கொடுத்துருக்கலாம், அதுக்காக காத்திருக்கலாம் அப்படின்னு பல்வேறு அபாயங்களை கண்டுபிடிங்க. நீ முடிவு பண்ணிட்டு அதுக்கான காரணங்களை கண்டுபிடிக்க கூட சொல்லலாம். கொலையை பண்ணிடுறேன், ஏன் கொலை பண்ணுங்கிறதுக்கு நீ காரணத்தை சொல்லுங்க. முதல்ல கொலை பண்ணி இவனை காலி பண்ணணும், காலி பண்றதுக்கு நல்லா சொல்லணுமா, நீ கோர்த்துக்கோங்கிற மாதிரி போகலாங்கிற மாதிரி எச்சரிக்கிறீங்க. உங்க அனுபவம் தமிழ்நாடு அரசியல் குறித்து உங்களுக்கு இருக்கக்கூடிய நேரடி பட்டறிவு படிப்பறிவு இதெல்லாம் கொண்டு ஒரு எச்சரிக்கையாகவே இதை கொடுத்துருக்கீங்க. பார்ப்போம் எப்படி நகருது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உங்கள் நேரம் ஒதுக்கி உங்கள் அனுபவங்களையும் உங்கள் பார்வைகளையும் முன்வைத்ததுக்கு மிக்க நன்றி.